Hi guys, welcome back to our channel. In this video, we will talk about aptitude preparation percentage topic. We will talk about the already this topic. Part 1 video released. Now, we will talk about part 2 video. We will talk about this video. கிரிட்டிக்கல்னு சொல்ல முடியாது இதுவும் ஈஸி தான் புரிஞ்சிக்கிட்டீங்கன்னா ஸோ இதில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஏயின் வருமானம் பியின் வருமானத்தை விட 25% அதிகம் எனில் பியின் வருமானம் ஏயின் வருமானத்தை விட எவ்வளவு குறைவுன்னு கேட்டிருக்காங்க ஏ பின்னு ரெண்டு பேர் இருக்காங்க ரெண்டு பேரும் சம்பளம் வாங்குறாங்க அதில் பிஏ விட ஏ 25% அதிகமாக வாங்குறாரு அப்படின்னா அப்போது ஏயை விட பி எவ்வளோ கம்மியாக வாங்குறாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ கொஸ்டினை தான் ஒரு டைம் புரிஞ்சுக்கணும் இப்போது ஏ ஒன்று ஒருத்தர் பின்னு ஒருத்தர் ஏ வந்து இப்போது சாரி பி வந்து 100% வாங்குறாரு அப்படின்னா பிஏ விட ஏ 25% எக்ஸ்ட்ரா வாங்குறாரு அப்படின்னா 125% வாங்குறாரு அப்போது 125 - 100 அப்படின்னு போட்டோம்னா நமக்கு 25 கிடைக்கும் ஸோ 25 அப்போது 25% அதிகமாக வாங்குறாரு அப்படின்னு ஆல்ரெடி சொல்லிட்டாங்க இல்லையா இதுதான் அவங்க சொல்லியிருக்கக்கூடிய கொஸ்டின் நெக்ஸ்ட்டு இதை நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறோம் என்ன அப்படின்னு நம்ம கிடச்சிருக்கக்கூடியது 25 / 100 அப்படின்னு போட்டோம்னா நமக்கு 20 கிடைக்கும் ஸோ 25 அப்படிங்கிறது அவங்க சொல்லியிருக்கக்கூடிய அதிகமாக வாங்குற சதவீதம் தென் அதுக்கடுத்து 125 டோட்டல் ஏ வாங்கக்கூடியது இன்ட்டு 100 எப்போதும் போல் சதவீதத்துக்காக போடுறது ஈக்குவல் டு போட்டோம்னா அடித்து போடும்போது 20 கிடைக்குது நமக்கு ஆன்சரு ஸோ அப்போது பியின் வருமானம் ஏயின் வருமானத்தை விட 20% கம்மியாக இருக்குது அப்படிங்கிறது தாங்க ஆன்சரு ஸோ புரியுதா நார்மலாக கிராஸ் மல்டிப்ளை தான் பண்ணுறோம் எப்படி நார்மலாக சதவீதம் எப்படி கண்டுபிடிப்போமோ அதே தான் எவ்வளோ சதவீதம் கம்மியாக வாங்குறாரு இவர் 25% அதிகமாக வாங்குறாரு அப்படின்னா இவர் 20% கம்மியாக வாங்குறாரு அப்படிங்கிறது தான் ஆன்சர் தென் இதுக்கு அடுத்து சம் போகலாம் இந்த மாதிரி சம்மை நீங்கள் அதிக இடத்துல எதிர்பார்க்கலாம் என்ன அப்படின்னா ஒரு உலோக கலவையில் 30% தாமிரம் 40% துத்தநாகம் மீதி நிக்கல் எனில் 20 kg உள்ள ஒரு உலோக கலவையில் நிக்கலின் அளவு எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ இப்போது இதுவும் சேம் தான் 100% அப்படிங்கிறதுல 30% துத்தநாகம் அப்படின்னு சொல்லிட்டாங்க தென் 30% தாமிரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க 40% துத்தநாகம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்போது 40 + 30 = 70 போக 100 இருக்கிறது மீதி 30 அந்த 30% தான் நிக்கல் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு ஸோ மீதி நிக்கல் அப்படின்னா 30% நிக்கல் அப்படின்னா 20 கிலோவில் எவ்வளோ நிக்கல் இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க 100% 30 கிலோ நிக்கல் அப்படின்னா 30% நிக்கல் அப்படின்னா 20 கிலோவில் எவ்வளோ இருக்குன்னு கேட்டிருக்காங்க அப்போது 30/100 இங்கே எப்போதுமே நம்ம 100 போடுவோம் டோட்டலுக்கு பட் இங்கே அவங்களே அளவு கொடுத்துட்டாங்க 20 கிலோ அப்படின்னு அதனால் 20 போடுறோம் இப்போது அடித்து போடும்போது 6 கிடைக்கும் ஸோ இது ரெண்டு கேன்சல் ஆகிடும் அப்போது 6 கிலோகிராம் தான் நிக்கல் ஸோ நிக்கலோட அளவு 6 கிலோ இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்கிறோம் அவ்வளோதாங்க ஸோ எல்லா கொஸ்டினும் சேமாக தான் இருக்கும் நம்ம போடுற விதத்தில் தான் இருக்குது ஸோ கரெக்டாக கொஸ்டினை புரிஞ்சுக்கிட்டு அப்ளை பண்ணோன்னா நமக்கு ஆன்சர் வந்துடும் தென் இதுக்கு அடுத்தது இன்னொரு கொஸ்டின் இது எப்படின்னா இதுவும் ஒரு டைப் அதாவது இங்கே நமக்கு அவங்க வந்து விகிதத்தில் கொடுத்துட்டாங்க அதை நம்ம பர்சன்டேஜுக்கு கன்வெர்ட் பண்ண போகிறோம் ரேஷியோவில் கொடுத்துருக்கிறத பர்சன்டேஜாக மாற்றுறோம் இப்போது 5:20 என்ற விகிதத்தை சதவீதத்தில் மாற்றி அமைக்க என்ன மதிப்பு கிடைக்கும் ரேஷியோவில் இருக்கிறத பர்சன்டேஜாக மாற்றுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நமக்கு ஆல்ரெடி தெரியும் இதை அடித்து போட்டாலே 5:20 4:20 அப்படின்னு நமக்கு தெரியும் அப்போது 1:4 அப்படின்னு கிடைக்கும் 1:4 ரெண்டையும் கூட்டும்போது 5 ஆச்சு ஓகேவா அப்போது இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா 1/5 = 4/5 இந்த 5 கீழே அப்ளை பண்ணுறோம் இப்போது இதை அதாவது சதவீதத்தில் மாற்றணும்னா என்ன சொல்லியிருக்கோம் இதை 100 பெருக்கும்போது சதவீதத்துக்கு வந்துடும் 1/5 × 100 =
4/5 × 100 அப்படின்னு போடுங்க. இதை அடித்து போடும்போது இங்கே வரக்கூடிய வேல்யூ 20, இங்கே வரக்கூடிய வேல்யூ 80 இருக்கும். ஸோ இது 20%, இது 80%, ஓகேங்களா? அப்போது நமக்கு கிடச்சிருக்கக்கூடிய ஆன்சர் 5:20 அப்படிங்கிறத நம்ம பர்சன்டேஜாக மாற்றும்போது 20% / 80%ங்கிறது ஆன்சராக கிடைக்கிது. அவ்வளோதான். தென் நெக்ஸ்ட் சம் பார்த்தோம் அப்படின்னா, இந்த டைப்பை பொறுத்த வரைக்கும் ஒருவர் தன் மாத வருமானத்தில் 10% சேமிக்கிறார். அவர் வாங்குகிற சம்பளத்தில் 10% சேவ் பண்ணுறாரு. அவரது வருமானம் 20% அதிகரிக்குது. ஸோ இன்க்ரிமெண்ட் 20% வருது அப்படின்னா, இப்போ 15% சேமிக்கிறார் எனில் சேமிப்பின் சதவீதம் எவ்வளோ? ஸோ அவரோட மாத வருமானத்தில் இவ்வளோ எவ்வளோ சேமிக்கிறாரு, இப்போ சேமித்து வச்சுருக்க அந்த அமௌண்ட்டோட சதவீதம் எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ எழுதுங்க, மாத வருமானம், அவரோட மாத வருமானம் 100 ரூபா அப்படின்னு வச்சுக்கிங்க. 100% வைப்போம், இப்போ 100 ரூபான்னு வச்சுக்கிறோம். அப்போது 10%, அதாவது இது என்ன 10% அப்படின்னா, தன்னோட மாத வருமானத்தில் 10%, அவர் 100 ரூபா சம்பளம் வாங்குறாரு, அந்த 100 ரூபாயில் 10% சேமிக்கிறாரு. இப்போது அவருக்கு 20% இன்க்ரிமெண்ட் பண்ணுறாங்க. அப்போது 120 ரூபாயாச்சா? 120 ரூபா ஆகும்போது 15% சேவ் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் க்வெஸ்சனில் கொடுத்துருக்கிறது. இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அவர் இப்போ எவ்வளோ சேமிக்கிறாரு, ஸோ இதில் வந்து 100 ரூபாயில் 10%, 10 ரூபா சேமிக்கிறாரு இல்லைங்களா? ஸோ 15% அதாவது 120ல் 15% சேமிக்கிறாரு அப்படின்னா, இதை வந்து எப்படின்னா 120 × 15/100 அப்படின்னு போடுவோம். ஸோ இதை அடித்து போடும்போது நமக்கு 18 அப்படிங்கிறது கிடைக்கும். அப்போது அவர் 18 ரூபா இதில் சேவ் பண்ணுறாரு, அதாவது 120 ரூபாயில் 18 ரூபா இப்போ சேவ் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ இதில் என்னென்னா, 120 × 15/100 அப்படின்னு போட்டோம்னா நமக்கு அதோட அமௌண்ட் கிடச்சிரும். இங்கேயும் அதே தான், 100 × 10/100 அப்படின்னு போட்டால் 10 ரூபா கிடைக்கும். ஸோ 100 கேன்சல் ஆகி மீதி 10. இதே அவங்களே க்வெஸ்சனில் சொல்லிட்டாங்க, இதை நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போது நமக்கு தேவை பர்சன்டேஜ், அவர் சேமிக்கிற இந்த 18 ரூபாயில் என்ன பர்சன்டேஜ் அப்படிங்கிறது தான். அதாவது முன்னாடி வந்து 10 ரூபா வாங்கிட்டு இருந்தார், இப்போ 18 ரூபா வாங்குறாரு, அப்போ மைனஸ் பண்ணும்போது 8 ரூபா கிடைக்கிது அவருக்கு, ஓகேங்களா? இப்போது பர்சன்டேஜில் 8/10 × 100 அப்படின்னு கொடுக்குறோம். ஸோ இதோட பர்சன்டேஜ் 80 வரும். நீ பார்க்கும்போது 8/10 = 80 வரும். 80% இப்போது அவர் சேமிக்கிறாரு, அதாவது முன்னாடிக்கும் இப்போக்கும் 8% எக்ஸ்ட்ரா சேமிக்கிறாரு. அந்த 8 ரூபாய் எக்ஸ்ட்ரா சம்பாதிக்கிறாரு, சேவ் பண்ணுறாரு. அந்த 8 ரூபாயோட சதவீதம் அப்படின்னு பார்த்தோன்னா 80%. அவ்வளோதாங்க ஆன்சரு. தென் இன்னொரு க்வெஸ்சன் பார்ப்போம். ஸோ இந்த க்வெஸ்சனை படி பார்க்கும்போது, இது வந்து ஏற்கனவே நான் ஒரு மாடலில் காமிச்சிருக்கேன். ஸோ மறுபடியும் இன்னொரு தடவை காமிக்கிறேன். இப்போ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, 15% of 60 என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போது 100% of 60 எவ்வளோன்னா 60. அடுத்து 50% of 60 எவ்வளோ? அதில் பாதி 30. அடுத்து 10% of 60 எவ்வளோ? 6. நமக்கு தேவை 15. அடுத்து 5% of 60 எவ்வளோ? இதில் பாதி 3. 10ல் பாதி 3. ஸோ நமக்கு தேவை 15%. அப்போது 15%னா எவ்வளோ? இங்கே ஒரு 10, இங்கே ஒரு 6 + 3 = 9. ஸோ இவ்வளோதான். அதாவது 60ல் 15% அப்படிங்கிறது 9. இந்த விஷயந்தான் நமக்கு தேவை, 60ல் 15%ங்கிறது 9. அவ்வளோதான். இதுக்கு தான் நம்ம ஃபஸ்ட்டு 100% எழுதிக்கிறோம், அவங்களே 100% தான் கொடுத்துருப்பாங்க. தென் அதில் பாதி கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா, அதில் 100ல் நமக்கு 15 வேணுங்கிறதால 10 கண்டுபிடிக்கிறோம், அடுத்து ஒரு 5 கண்டுபிடிக்கிறோம். கண்டுபிடிக்கும் போது அப்படி எழுதிக்கிறோம். ஒன்றும் இல்லை, இதில் வந்து நமக்கு வந்து 10 வேணும் அப்படின்னா, இதில் ஒரு 0 கேன்சல் பண்ணுங்கள், இதில் ஒரு 0 கேன்சல் பண்ணுவோம். 5 வேணும்னா 50, இதில் ஒரு 0, இதில் ஒரு 0 கேன்சல் பண்ணுறோம். அவ்வளோதான், வந்துருச்சு. தென் இன்னொரு மாடல் இதுலேயே,
30% ஆஃப் 890 அதாவது 890ல 30% எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 100% அப்படிங்கிறது எவ்வளோனா 890 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் இதுக்கு அடுத்தது இதில் 50%, இதில் 50% பார்த்தோம் அப்படின்னா 445 வரும். இதில் பாதி 445. தென் இதுக்கும் அடுத்தது இதில் 10% பார்த்தோம் அப்படின்னா 89 வரும். நமக்கு தேவை 30%. அப்போது 10 × 3 = 30. அப்போது 89 × 3 போட்டிங்கன்னா நமக்கு கிடைக்கிறது 267. ஸோ 267, 890ஓட 30%ங்கிறது 267. இதுதான் ஆன்சர். இந்த வீடியோ பற்றின டவுட்ஸ் உங்களுக்கு வேறு ஏதாவது இருந்ததுன்னா நம்மளோட ஸ்டோரி டைம் 1.2 அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் ஐடியில் நீங்கள் கேட்கலாம். தென் இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்கள் ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. தென் இதுவரைக்கும் நம்மளோட சேனலை நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம தரக்கூடிய அப்டேட்ஸ் அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷனாக வந்துக்கிட்டே இருக்கும்.